எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து பார்ட் 3 வந்து எல்லோரும் கேட்டிருந்தீங்க. அந்த பார்ட் 3 வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர் ஷார்ட்கட் வந்து பக்காவாக முடிக்க போகிறோம். இதோட சாகித்ய அகாடமி பரிசு வந்து யார் யார் வாங்கியிருக்கா, எந்த நூலுக்கு வாங்கியிருக்காங்க, எந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக அழகாக சூப்பராக கற்றுக்க போகிறீங்க. இந்த வீடியோவே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ 5 நிமிஷம் இருக்குமா, அந்த 5 நிமிஷம் நீ கவனித்தா போதும், அழகாக உன் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். நீயே டெலிட் ஆகிடு, மறந்து போகணும்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மறக்கவே மறக்காது. அப்படி ஒரு இயர் ஷார்ட்கட் செமையாக இருக்கும் சரிங்களா. இப்போ 20 இயர் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனே பாருங்களா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே, இப்போ தெரிஞ்ச விஷயத்தையே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் தேவையில்ல. ஷார்ட்கட்டே ஞாபகம் வச்சுக்கிறது இன்னும் ஷார்ட்கட்னாலும் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்ச விஷயத்தில் போகிற போக்கில் இதுவா வரணும்னுப்பா, இதுவா இது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறது ரொம்ப ஈஸி தானே. அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் இந்த 20 இயர் ஷார்ட்கட் எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஓகேலா. ரிவிஷனே தேவையில்லை. இதான் இந்த வீடியோ பதிலோட ஒரு ஸ்பெஷல், நோ ரிவிஷன் ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு 3 படம் பார்த்துருப்பீங்க. 3 படத்தில் வந்து யார் ஹீரோ வந்து தனுஷ். இந்த தனுஷோட பேர் என்னென்னா ராம்னு சொல்லுவாங்க. என்னது தனுஷ் பேர் வந்து ராமு. அவர் வந்து இந்த கழுத்தறுத்து நமக்கு எதோ நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தால் நம்ம அந்த லவ்வர் நம்ம கொண்டுடுவோம்னு சொல்லிட்டு இவனை கழுத்தறுத்து கொல்ல பார்ப்பான். ஷார்ட்கட்டுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ராம் வந்து 3 படத்தில் காது, இந்த காது இருக்கு இல்லையா, கழுத்தறுத்து கொள்றது போல காது அறுத்து கொள்கிறான், அவனை அவனே வந்து கொண்டுக்கிறான் அப்படிமாரி ஷார்ட்கட்டுக்காக நான் வச்சிடலாம். காதரத்துலாம் கொல்ல முடியாது, ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ராம் வந்து 3 படத்தில் காதரத்து அவனுக்கு அவனே கொள்றதுக்காக ஷார்ட்கட்டுக்காக மட்டும் இது மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் படத்தில் வந்து ரஜினி முருகன் படம் பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகன். இவர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனாக எப்படி கொடுப்பாங்க ரஜினி முருகன் அவர்னா, இந்த பை இருக்குது பாருங்கள், இந்த பையில் வந்து அரிசுவை உணவு இருக்கும். அரிசு உணவு எடுத்துக்கிட்டு யாருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு, அவர் தாத்தா ராஜகிரன் இருப்பார் டெய்லியும் காலைல. ஆனால் சரிங்களா, காலைல அவர் வந்து அரிசுவை உணவு 6 மணிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவார் அப்படிமே நான் வச்சிங்க. அரிசுவை உணவு எடுத்துகிட்டு காலைல 6 மணிக்கு போயிட்டு அரிசுவை உணவு, அரிசுவைனா 6, அந்த உணவை எடுத்துகிட்டு போய் காலைல தாத்தா கொடுக்குறது தான் ரஜினி முருகனுடைய வேலை. அப்போ அரிசு உணவு இந்த பேக்கில் இங்கே இருக்குது, அரிசு உணவு சரிங்களா. அப்போ 6 நாப்பு வச்சுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏ ரகுமான் அவர்களை தெரியும். ஏ ரகுமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏ ரகுமான் வந்து ஒரு திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், கெஸ்ட்டாக நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு ஒரு போட்டி வைக்கிறாங்க, அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, கெஸ்ட்டாக ஏ ரகுமான் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து நம்ம என்ன எடுப்போம், ஆலயத்தை எடுப்போம் அப்படி தானே. வீட்டுக்கு வந்தோடனே ஆலயத்தை எடுப்போம். அவர் நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாட சொல்கிறோம். நமக்கு பிடிச்ச பாட்டு வந்து நம்ம நயன்தாராவுக்காக வந்து நயன்தாரா படத்தில் நயன்தாராவுக்காக வந்து 3 முறை டேக் எடுத்து பாடின ஒரே பாட்டு எதுன்னு கேட்டால் அந்த சிங்கப்பெண்ணு. அந்த பாட்டு வந்து பிகில் படத்தில் பாட்டிருப்பார் சிங்கப்பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நயன்தாரா ப்ளஸ் நிறைய பெண்கள் வந்து வரிசையில் அந்த 9 பேர், அந்த நயன்தாரா கூட 9 பெண்கள் வந்து அப்படி வரிசையில் நின்று சிங்கப்பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கை உசத்துவாங்க சரிங்களா. அதனால் வந்து நான் ஏ ரகுமான் டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஆழத்து எடுப்பீங்க, கைகள் புரியாது, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறது நான் போச்சுட்டா போதும் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கந்தசாமி படம் பார்த்துட்டீங்களா. கந்தசாமின்னு ஒரு படம் இருக்குது. அந்த கந்தசாமி படம் அப்படின்னா யார், விக்ரம் படம்னு சொல்லியிருக்கேன். விக்ரம் படத்தில் அங்கே என்ன பண்ணுவார், அவர் சிஐடி ஆஃபீஸருமே இருந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி விசாரணை பண்ணுவார். விசாரணை பண்ணுறப்ப கையில் விளங்க மாட்டோம் தானே, கையில் விளங்க மாட்டுறதை 8 நான் வச்சுணும். இந்த கையில் ஒரு விலங்கு, இந்த கையில் ஒரு விலங்கு. விலங்கு எப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும், வட்டமாக இருந்தால் 8 சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விஸ்வாசம் படம் பார்த்துருப்பீங்க, அஜித் படம். அவர் அப்பா வந்து செல்லமான ஒரு அப்பாவாக இருப்பார். ஒரு சுதந்திரமாக வந்து நம்ம வீட்டிலே சரி, அண்ணன் தம்பி அப்பா அம்மா தம்பி அப்பா தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் சுதந்திரமாக நம்மளை வெளியே அனுப்புகிற ஒரு பொண்ணை வந்து வெளியே அனுப்புகிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் நம்ம செல்லமான அப்பா, நம்ம அப்பா மட்டும்தான் அந்த ஒரே நபர். சுதந்திரமாக நீ போயிட்டோமா, அவன் மேலே நம்பி இருக்கு, நீ போயிட்டோமான்னு சொல்லி ஒரு நபர் இருக்காருன்னா அந்த ஒரு நபர் வந்து செல்லப்பா, அந்த செல்லமான அப்பா அப்படிமாரி நான் வச்சிடும் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் நைட் டைமில் நைட்டுனா 8 நான் வச்சுங்க. நைட் டைமில் வந்து நம்ம ஒய்ஃபுக்கெலாம் வந்து இந்த காமெடி பார்த்துருப்பீங்களா, கவுண்ட் மணி செந்தில் காமெடிலாம் பார்த்துருப்பீங்களா. உங்கள் ஒய்ஃபுக்கு போயிட்டு பூ அல்வா வாங்கிட்டு போகணும் நைட் டைமில், அப்படின்னா தான் வந்து ஒய்ஃபுக்கு ரொம்ப நம்மளை பிடிக்கும் அப்படிமாரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதுமாரி நைட் டைமில் சரியா அந்த பூ வந்து கரெக்டாக அந்த கரண்டை கூட மேலாண்மை பண்ணிடலாம். அந்த பூ கரெக்டாக வாங்கிட்டு போய் மேலாண்மை பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில டைமில் ஒய்ஃபில் கோவத்துட்டு இருப்பாங்க, சில டைம் சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த மைண்டில் எந்த மூட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஷார்ட்கட்டு அப்படி நான் வச்சுலாமா, நைட் டைமில் பூ வாங்கிட்டு போகிறதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது சரிங்களா, அதில் ஒரு மேலாண்மை இருக்குது அப்படிமாரி நான் வச்சிடும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிமே இல்லையா, அந்தமாரி இப்படிமாரி ஷார்ட்கட் நான் போச்சிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வானம் காற்று பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வானம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களில் ஒன்று தானே, ஐம்பூதங்களில் ஒன்று, இது நான் போச்சுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ ஷார்ட்கட் உள்ளே போய் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாகித்ய அகாடமி பக்காவாக முடிக்க போகிறோம், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து சாகித்ய அகாடமி விருதுகளை வந்து ஆல்ரெடி வந்து
நைன்ட்டு வரையும் பார்த்துட்டோம், பார்ட் டூவில் நைன்ட்டு வரையும் முடிச்சிட்டோம், இதெல்லாம் முடிஞ்சிங்க ஓகேவா, டிக் அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம 91லேருந்து 1991லேருந்து 2011 வரையும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1991 2011 இப்போ லாஸ்ட்டாக பிடிச்சிருக்கு. இதை மட்டும் நம்ம பார்த்தா பார்க்கலாமா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஷார்ட்கட் ஃபஸ்ட்டில் சொல்லிட்டா, ஃபஸ்ட் எடுத்துனா திரிப்படம் சொன்னேன். சில திரிப்படத்தில் என்ன பண்ணுவார், திரிப்படத்தில் ராம் என்ன பண்ணுவார், காதை அறுத்து கொண்டுடுவார். தனித்தனியே அந்த தனுஷ் சொல்லியிருந்தார், ராம் தனுஷ்னா ராம், அந்த படத்தில் அவர் பேர் ராம் தான், வெங்கட்ராம். அந்த படத்தில் நம்ம 9 இருக்குது, 9-3 இருக்குது. நம்ம இப்போ நான் சொல்ல போகிற படத்துக்கெல்லாம் நயன்தரா தான் ஹீரோயின் ஆபிச்சுக்கோ, திரைப்படத்தில் நயன்தரா தான் ஹீரோயினி திரைப்படம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கந்தசாமி படத்துலையும் சரி, கந்தசாமி படம் சொன்னால் கந்தசாமி படத்துலையும் நயன்தரா தான் ஹீரோயினி. கந்தசாமி படம்னு என்ன சொன்னேன், விசாரணை கமிஷன், அந்த விலங்கு எப்படி போடுவாங்க, விலங்கு மேலே ஒரு விலங்கு கீழே ஒரு விலங்கு 8, அந்த விலங்கு போகிறது ரெண்டு கைக்கு ரெண்டு விலங்கு போகிறது, ரெண்டு வட்டமாக இருக்கா, அப்போ வட்டனாவே 8. கந்தசாமி படத்தில் நயன்தரா ஹீரோயின் நான் வச்சு வேண்டிதான். திரைப்படத்துலையும் அதேமாதிரி தான், நயன்தரா 9-3, இது 9-8, ரெண்டு வட்டம் போட்டும் விலங்கு போடுறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன அப்துல் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஆழத்தை எடுப்பீங்க, என்ன பாட்டு சிங்கப்பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா பாட்டு தான், அவர் உங்களுக்கு பெண்களுக்காக பாட்டுருக்காரு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் 9 பெண்கள் வரிசையில் நின்று நயன்தராவுக்காக அந்த பாட்டு பாடுவாங்க சரிங்களா, அது 9-9-9 அப்படின்னு நான் வச்சு சொன்னேன். சரி, ரஜினி முருகன் அப்படிங்கிறது ஒரு தாத்தா அப்படிங்கிற சொன்னேன் இல்லையா. அடுத்தது பாருங்கள், தாத்தாவுக்கு மேத்தனா தாத்தாவுக்கு அரிசுவை ஒன்று எடுத்துகிட்டு போனது யாருன்னு கேட்டால், அது அடுத்த வீட்டில் இருப்பார் அவர், இவங்க வேறு வீட்டில் இருப்பாங்க, அவங்க அடுத்த வீட்டில் இருப்பாங்க. அடுத்த வீட்டில் இருக்க தாத்தாவுக்கு அரிசு உணவு எடுத்துகிட்டு போனது யார், ரஜினி முருகன் அப்படின்னு நான் வச்சு. மேத்தனா தாத்தா அரிசு உணவு முடிஞ்சலாம், இது வந்து ஒரு மேலட்டமாக சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் பூ சொன்னேன், சரி நைட் டைமில் நைட்டுனா 8, நைட் டைமில் மேலாண்மை பண்ணுறது பெரிய விஷயம், மின்சாரத்தை கூட அதான் கரண்ட்டை கூட மேலாண்மை பண்ணிடலாம், மின்சாரத்தை கூட அந்த மேலாண்மை பண்ணிடலாம். ஆனால் என்னது, அந்த பொண்ணு மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம், பொண்ணுக்கு பூ வாங்கிட்டு போக அப்படிமாரி, மின்சார பூ அப்படின்னா மின்சாரத்தோட சம்பந்தத்தில் சம்சாரத்தை பூ வாங்கிட்டு போகிறப்ப அது மேலாண்மை பண்ணுறது தனி டெக்னிக் இருக்குது. நைட் டைமில் பூ வாங்கிட்டு போய் கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிமாரி சொன்னேன். நைட்டு 8 அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா, ஷார்ட்கட்டுக்காக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் சொல்லிட்டுங்களா, சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நம்ம என்ன 91லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், 91லேருந்து 2011 தான் சொல்லணும், ஃபஸ்ட்லேருந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கி ராஜநாராயணன், கி ராஜநாராயணன் 91 சரிங்களா, நீங்கள் பிறந்த வருஷத்தை கூட நீங்கள் எதாவது நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இதுக்கு எப்படி ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நயன்தரா இருக்காங்க இல்லையா, நயன்தரா வந்து கோபாலபுரம் அப்படிங்கிற ஒரு சரிங்களா, அந்த ஊர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர் மக்களை மட்டும் போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் தான் மட்டும் என்னது, இப்படி அந்த ஆரம்பத்தில் அப்படியே நயன்தரா வந்து ஒரு ஊரில் போய்ட்டு ஒரு அந்த குழந்தைய காப்பாற்றுவாங்க இல்லையா, அதுமாரி கோபாலபுரத்து மக்களில் அந்த அந்த ஒரு ஊரில் மட்டும்தான் அதிகமாக ஆழ்துளை கிணறு இருக்குது, அங்கே போய் நயன்தரா போய் விசிட் பண்ணது ஒரே ஏரியாதுன்னு கேட்டால் 91 கோபாலபுரம் மக்கள் சரிங்களா. அப்புறம் அந்த கோபால் அப்படின்னாவே தெரியும், தன்னந்தனியாக ஒத்தாலையே மாற்றிப்பார், சந்திரமுகி படத்தில் கோபால் யார் வடிவேலேருந்து போய் மாற்றிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், அது ஒத்தாலாக மாற்றிப்பார். கோபாலபுரம்னா ராஜநாராயணன், கி ராஜநாராயணன் சரிங்களா. சரிங்க, கிட்ட போய் பார்க்குறாங்க, கி ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் ஓகேங்களா. அங்கே எல்லாம் கோபாலபுரத்து மக்கள் எல்லாமே கீரா அப்படின்னா கீரை தான் விவசாயம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 92 நம்ம ஏற்கனவே சரி, இப்போ ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோ இல்லை மனைவியாக கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள மணியை சேகரித்து எப்படியாவது கொண்டு போயிடணும், குற்றாலத்துக்கு கொண்டு போயிட்டுனா அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றாலையே அங்கே குறிஞ்சி மலை, குற்றால குறவஞ்சி வேறு, குறவஞ்சி வேறு, குற்றால குறிஞ்சி வேறு, இது குறவஞ்சி கிடையாது, குற்றால குறிஞ்சி, குற்றால குறிஞ்சி, குறிஞ்சினா மலை, குற்றால மலை தெரியல, மலையில் தான் குற்றால வரும். அப்படிமாரி மனைவியை கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா உடனே ரெண்டு பேரும் எங்கே போயிடுங்க சரிங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து குற்றாலத்துக்கு போயிட்டு சமாதானப்படுத்திடுங்க அப்படிமாரி 92 நான் வச்சுக்கோ சரிங்களா. நீங்களும் அவங்களும் ரெண்டு பேரும் அப்படியே போயிடுங்க, இதான் நான் சொல்கிற டிப்ஸு சரிங்களா. ரெண்டு பேருமே எங்கே போயிடணும், கோச்சிட்டு போனாங்கன்னா குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போயிடுங்க, அவன் சந்தோஷமாயிடுவாங்க. நெக்ஸ்ட் 93 இதை சொல்லிட்டேன், ராம் வந்து என்னது காதை வந்து கட் பண்ணிருக்கான், அந்த படத்தில் வந்து நயன்தரா தான் ஹீரோயினி அப்படி சொல்கிறேங்க, எல்லாமே இது 99 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து புரிய, இது வந்து தரிசனங்களா, இது வந்து புதிய தரிசனங்களாக தான் இருக்கும். இப்போ இந்த தரிசனம் அப்படின்னாவே இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பொன்னாலான தரிசனம் வந்து காலைல 4 மணிக்கு போனால் பழனி கோயிலில் போய் முருகனை பார்க்கலாம். ஷார்ட்கட் இப்போ அந்த முருகனுக்கு நிறைய அலங்காரம் பண்ணுவாங்க சரிங்களா, ராஜ அலங்காரம், பொன்னாலான அலங்காரம், அதுமாதிரி நிறைய அலங்காரம் வந்து முருகன் இருக்கும் பழனி கோயிலில். அதுமாரி காலைல 4 மணிக்கு நான் போனப்பா பொன்னாலான அலங்காரம், அந்த தரிசனத்தை நான் சாமியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுமாரி பொன்னாலான தரிசனம் காலைல 4 மணிக்கு போனால் தான் போகணும். அதனாலே அங்கே நயன்தரா கூட அந்த கோயிலுக்குள்ள சுற்றி, நயன்தரா அந்த விக்னேஸ்வரன்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கோயிலுக்குள்ள அங்கே சுற்றிட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 மணிக்கே போய் பொன்னாலான தரிசனத்தை பார்த்துட்டுருக்காங்க நயன்தராவும் சரிங்களா, அவங்க ஜோடியும். அடுத்து 95 நயன்ட்டி ஃபைவ்னாவே நயன்தரா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது
ஐம்பூதங்களில் ஒன்று தான் அந்த வானம், அது 5 95. அப்படின்லாம் அந்த பிரபஞ்சம், வானம், காற்று அப்படின்னு சொல்லி காற்றுன்னு என்னது, காற்று மூலமாக தான் பரவுது. வானம் காற்றுலாம் ஐம்பூதங்களில் ஒன்றுனா 5. அப்படி இல்லைன்னா வானம் காற்று பரவாமல் இருக்கிறது 95 மாஸ்க் வந்து போடுங்க. அப்படின்னா தான் என்னது, 95 மாஸ்க் போட்டாவே என்ன ஆகும், இந்த வானத்திலிருந்து காற்று மூலமாக நமக்கு பரவாமல் இருக்கும். அப்படிமாரி பிரபஞ்சத்தில் எல்லோரும் 95 மாஸ்க் போடுங்க. அப்படிமாரி அப்போ பிரபஞ்சத்தில் வானமும் 5 பூதம் இருக்குது, ஐம்பூதம். அந்த பிரபஞ்சத்தில் 5 பூதம், அந்த பிரபஞ்சத்தில் 5 பூதம் இல்லை, வானமும் ஒன்று, வானம் வசப்பட பிரபஞ்சம் சரிங்களா. நெக்ஸ்ட் தோப்பியல் முகமது மீரான், இது ஏற்கனவே ஷாக்கே சொல்லிருப்போம். 97 இப்போ 97 இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த நயன்தரா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே தோப்புக்கு போகிறாங்க. அப்போ வந்து சாய்வு நாற்கால் இல்லை, சாய்வு நாற்கால்னால் இப்படி தான், இந்த சாய்வு நாற்கால் இப்படி தான் இருக்கும், சாஞ்சிக்கிற போல் இப்படி தான் சாஞ்சிக்கிற போல் இருக்கும். இதில் அப்படியே ஆளுங்க வந்து சாஞ்சிப்பாங்க சரிங்களா. இதில் 7 போல் இருக்கா, சாய்வு நாற்காலினாவே இதான் நாற்காலி, 7 போல் இருக்கும், 97 சரிங்களா. அதனால் தோப்பில் வந்து சாய்வு நாற்காலில் ஒரு காவல் கொடுத்து உட்காந்துருக்காரு. இந்த பெண்கள் வந்தோடனே அவர் சத்தம் போடுறாரு, எல்லாம் ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட்டு 98 இது எக்னு சொல்லிட்டேன். 8 என்ன சொன்னேன், விசாரணை கமிஷன். விசாரணை பண்ணுறப்ப கந்தசாமி வந்து ரெண்டு விலங்கு போட்டு கைது பண்ணுவாங்க. ரெண்டு விலங்குனா இந்த 8 இப்படி போடுங்க, ரெண்டு விலங்கு சில 8 பிடிச்சது கந்தசாமி, விசாரணை பண்ணது கந்தசாமி. 8 பிடிச்சார், 8வது விஷயத்தை 8 பிடிச்சார் கந்தசாமி விக்ரம் அவர்கள் சரிங்களா. நயன்தரா பாட்டு பண்ணார், ஏரகமான ஆழத்தை எடுத்தாங்க, முடிஞ்சு. 2 சிவசங்கரன் அப்படிங்கிறவர் விமர்சனம் வந்து அதிகமாக, அந்த கட்சிகளை பற்றி சிவசங்கரன் வந்து என்ன பண்ணுவார், சிவசங்கரன் சிவனேன்னு இருக்க மாட்டார் சில, சிவனேன்னு இல்லாமல் அந்த இதுன்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்து விமர்சனம் கொடுத்துட்டே இருப்பார். அதனால் அவருக்கு என்ன, அது அவதார் 2000 போட்டாங்க, இல்லை ஒரு நாளைக்கு 2000 சம்பளம், அதனால் அவதார் 2000 போட்டாங்க அப்படின்னு வச்சுனா. சிவனேன் இல்லாமல் சிவசங்கர் விமர்சனம் கொடுத்துட்டே இருக்காரு. 2001 செல்லம்மா, செல்லப்பா, செல்லப்பானா சொல்லிட்டுதான் நம்ம விசுவாசம் படத்தில் செல்லமான அப்பாவை வந்து அஜித்குமார் இருப்பார். அவர் ஒரு ஆள் மட்டும்தான், வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆள் மட்டும்தான் சுதந்திரமாக வெளியே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவார், சுதந்திர தாகம். செல்லப்பா செல்லமான அப்பா யார், அஜித் அப்படின்னு நான் வச்சுக்கோம், அவர் ஒரு ஆள் தான். 2000 ஃபைனு சிவசங்கரனுக்கு விமர்சனம் பண்ணதுனால. அப்படின்னா ரெண்டு கட்சியை பற்றி பேசிட்டே இருப்பார், விமர்சனம் பண்ணிட்டே இருப்பார். 2000 2002 பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. சிற்பி பாலசுப்ரமணியனா ஒரு கிராமத்து நதி, நதினாவே 2 கரை அப்படின்னு வச்சுங்க. இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இந்த ஒரு 6 இந்த கரையிலேருந்து ஃபஸ்ட்டு கரையிலேருந்து 2வது கரைக்கு போகணும் அப்படின்னா அந்த கிராமத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் பாலசுப்ரமணியன் அப்படி தான் போய் ஸ்கூலுக்கு போய் அந்த கரையை தாண்டி, அந்த 2 கரையை தாண்டி தான் என்ன பண்ணார், ஸ்கூலுக்கு போய் படித்தார் பாலசுப்ரமணியன் எஸ்பிபி அப்படின்னு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட் வைரமுத்து, வைரமுத்து பொறுத்த வரைக்கும் 3 ஷார்ட்கட் போட்டுக்கோ, 3 அது என்ன, 3 வைரமுத்து 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம், இந்த கள்ளி முத்து இதிகாசம் அப்படிங்கிற நூலை வந்து சாகித்ய அகாடமி கொடுத்துருவாங்க. 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் சரிங்களா. அதுமாதிரி சொல்லுவார் வைரமுத்து என்ன பாட்டு போடுறாருன்னா, கவிதை எழுதுறாருன்னா கள்ளிப்பாலை கொடுத்து குழந்தையை கொண்டாது அப்படின்னு சொல்லிட்டு கவிதை எழுதுறாரு 3 சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, ஓகே. நெக்ஸ்ட்டு வணக்கம் வள்ளுவம், இது பாருங்களா, உனக்கு தமிழில் அன்பா 4 பேர் பார்த்தா வணக்கம் சொல்லணும், அந்தளவுக்கு நம்ம ஊரில் வாழணும். அதை 4 பேர் பார்த்தோன்னா 4 பேர் பார்த்தா தமிழில் அன்பா ஒரு வணக்கத்தை போட்டாச்சுக்கேன், அப்போ நீ ஊரில் ரொம்ப மதிப்பு மாதிரி தான் வாழணும்னு அர்த்தம். அன்பா அந்த வணக்கம் இருக்கணும், அடிமையாக இருக்கக்கூடாது, அதான் தமிழ் அன்பன். திலகவதினா 5, இது எப்படி நான் வச்சுனேன்னா, இந்த கலை லகன் இருக்குது, இந்த இடத்துல கலன் இருக்குது, திலகவதினா கல்மரம். இது ஷார்ட்கட் என்னென்னா, வீட்டில் அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த காலத்தில் கூட, இப்போ மறுபடியும் இந்த கொரோனா டைம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அந்த காலத்தில் பிள்ளைங்க எல்லாமே அஞ்சாங்கல் விளையாடுவாங்க பார்த்துங்களா, அஞ்சாங்கல். அப்போ கல்மரம் அப்படின்னாவே அஞ்சாங்கல் வீட்டில் விளையாடுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வச்சுக்கோ, அஞ்சாங்கல் அஞ்சாங்கல் விளையாடலாமான்னு சொல்லிட்டு திலகவதி கேட்குறா, திலகா கல், இந்த க கா இல்லைன்னு இங்கே போட்டுக்கலாம், இப்படி திருப்பி போட்டால் களை இங்கே லக அப்படின்னு இருக்கா, அது நான் வச்சுக்கலாம். திலகவதி அஞ்சாங்கல்ல விளையாடுறான், 2K கிட்ஸு தான் சரிங்களா, அது பெரிய விஷயம் தான், 2K கிட்ஸில் அஞ்சாங்கல் விளையாடுறது. அப்புறம் 2006 நாயக்னு சொல்லிட்டேன், தாத்தாவுக்கு அரிசி உணவு, அடுத்த வீட்டுக்கு ரஜினி முருகன் கொண்டு போகிறான். நீல பத்மநாபன், நீல இப்போ இள உதிர் காலம் அப்படின்னாவே அது ஏழுறதான், அந்த மரத்துக்கே ஏழுறதான், இலை ஃபுல்லாக உதிர்ந்துச்சுன்னா வச்சுக்கா ரொம்ப அது கஷ்டப்படும், அது ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு போகிறதுக்கு. அப்போ இலை உதிர்காலம் அப்படின்னாவே 7.5 மரத்துக்கு ஆரம்பிச்சுன்னு அர்த்தம், எல்லா இலையும் ஓந்து போச்சுன்னு அர்த்தம், தனித்தனியாக இருக்கும் சில. அது பத்மா நீல பத்மா அப்படின்னாவே, அந்த பத்மா அப்படின்னாவே மே மாதம் தான் வச்சுங்க, மே மாதம் இலை உதிரும், அப்போ பத்மா மே மாதம், பத்மநாபன் நீல பத்மநாபன் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பொண்ணுசாமி, ஏற்கனவே சொல்லிட்டேன், நைட் டைமில் பொண்ணு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பூ வாங்கிட்டு போய் அவங்களுக்கு எப்படியாவது கொடுத்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும், சண்டை போட்டு பிரச்சனை ஆகிடுச்சுனா சரிங்களா. அதாவது மின்சாரத்தை கூட மேலாண்மை பண்ணிடலாம், பொண்ணை வந்து மேலாண்மை பண்ணுறதுக்கு பூதம் வாங்கிட்டு போகணும். அப்படிமாரி மேலாண்மை பொண்ணு சமயங்கிறது என்ன பண்ணுறாரு, மின்சாரப்பூ அப்படிங்கிற நூலுக்காக சாகித்தடம் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு புவியரசு கையொப்பம் 2009
இது சூப்பரான ஷார்ட்கட்டு. இந்த புவியில் எல்லா டீச்சருமே வந்து காலைல 9 மணிக்கு ஆனால் ப்ரேயர் முடிஞ்சுன்னா போய் அட்டண்டன்ஸ் போட்டால் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சம்பளம் போடுவாங்க. அப்போ 9 மணிக்கு இந்த புவியில் இருக்கும் எல்லா டீச்சருமே என்ன பண்ணுறாங்க, சரிங்களா, போயிட்டு ரெக்கார்டு எடுத்து அந்த டீச்சருக்கு சம்பளம் என்னென்னா காலைல 9 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு 9 மணிக்கு கையெழுத்து போடுவாங்க. கையொப்பம்னாவே டீச்சர், இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, 9 மணிக்கு கையெழுத்து போகிறீங்களா, அதான் கையொப்பம். 9 மணிக்கு 2009 10 நான் சொல்லியிருக்கேன். இப்போ சூடியப்பூ வந்து 20 ரூபா சார், சூடியப்பூ 10 ரூபா. அந்த சூடியப்பூ எப்படி இருக்கும், நஞ்சு இருக்கும், சூடியப்பூ நஞ்சு போயிருக்கும், அது 10 ரூபா. சூடாத பூனா அது 50 ரூபா. சில இப்போ இந்த குண்டு மல்லி பூவெலாம் ரேட் அதிகமாகுது இல்லையா, அப்போ சூடியப்பூனா பார்த்துங்க, சூடியப்பூவே 10 ரூபானா பார்த்துங்க, அது நஞ்சு போன பூவே 10 ரூபானா, சூடாத பூ எவ்வளோ ரேட் இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே அப்படி தான் கேட்போம், ஒரு 10 ரூபாய்க்கு பூ கொடுங்க, தலையில் சூடுறதுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பூ கொடுங்க கேட்போம். என்னம்மா 10 ரூபாய் கேட்குறா, 10 ரூபாய்க்கு நஞ்சு போன பூ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கடையில், சரிங்களா. அப்போ 2010 11 அப்படின்னா அங்கே வெங்கட் ராமு வேறு, இங்கே வெங்கடேசன் வேறு, சன்னு, சரிங்களா. அப்போ வெங்கடேசனும் அவனுடைய சன்னும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கா அந்த கோட்டையை வந்து காவல் கேட்குறாங்க. ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் அதான் ஒன்று டியூட்டி போட்டு அந்த கோட்டையை என்ன பண்ணுறாங்க, காவல் கேட்குறாங்க. வெங்கடேசனும் அவனுடைய சன்னும் காவல் கேட்குறாங்க. ஒருத்தன் போனால் தான் செக்யூரிட்டினா, ஒருத்தன் போனோன்னா இன்னொருத்தன் மாற்றணும், மறுபடியும் ஒருத்தன் போனோன்னு இன்னொருத்தன் மாற்றணும், காவல் கேட்குறாங்க. யார், வெங்கடேசன், சு வெங்கடேசன், சரிங்களா, காவல் கோட்டம். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் பாருங்கள், ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டுங்களா, பாருங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். 91 சில நயன்தரா வந்து ஒரு கிராமத்தை போய் பார்க்குறா, இல்லை கோபால தனியாக ஒத்தாலாம் மாட்டிக்கிட்டான் பேய் வீட்டில், சில ராஜா அங்கே ராஜ நாக கூட இருக்குது அப்படின்னு நான் வச்சுட்டான். சில அந்த படத்துலேயே வந்து நயன்தரா தானே ஹீரோயினே சந்திரமுகி படத்தில், ராஜ நாக அங்கே இருக்கும், கோபால போய் ஒத்தாலாம் மாட்டிக்கிட்டான் ஒன்று முடிஞ்சா சந்திரமுகி படம் நான் வச்சுங்க. சில யாராச்சும் கோச்சிட்டு போனால் அவங்க ரெண்டு பேருமே எங்கே போயிடுங்க, குற்றாலத்துக்கு போய் குறிஞ்சி போய் மலையை சுற்றி காட்டுங்க. திரைப்படத்தில் ராம் என்ன பண்ணால் காதை எடுத்து சேர்த்துட்டான், ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். 4 என்னது, காலைல 4 மணிக்கு போய் தான் பொன்னாலான தரிசனத்தை போய் நான் பார்த்தேன், முருகனை. 5 பூதங்களில் ஒன்று இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தில் ஒன்று வானம். தோப்பில் முகமது மீரான் அப்படின்னாவே சாய் நாற்காலினா 7 போல் இருக்கும், 7 போல் அப்படி தான் இருக்கும் சாய் நாற்காலி. அந்த தோப்பில் வந்து அந்த செக்யூரிட்டி ஒரு ஆள் இருக்கார், தாத்தா இருக்கார். நெக்ஸ்ட் வந்து 98 எட்டுனாவே விலங்கு மாட்டுறாங்க, இப்படி தான் 8 2 விலங்குனா 2 8 கந்தசாமி வந்து விசாரணை பண்ணுறாரு விலங்கு மாற்றி, சரிங்களா. அது 8வது விலங்குல 8 பிடிக்கிறாரு, 8 8. ஏ ரகுமான் வீட்டுக்கு வந்து ஆழத்து எடுப்போம், நயன்தர சாங் சிங்கப்பண்ணி பாட்டு போடுறாரு. அந்த 2000 ரூபா ஃபைன் அடிக்கிறாங்க, சிவனான்னு இல்லாமல் சிவசங்கரை விமர்சனம் பண்ணி பேட்டி பண்ணிகிட்டே இருக்க ரெண்டு கட்சியும். 2011 ஒரே ஒரு ஆள் நம்மளை செல்லமான அப்போ தான் நம்மளை வெளியே விடுவார், சுதந்திர தாகம், சுதந்திரமே வெளியே விடுறாரு. 2 அப்படின்னாவே நதினாவே 2 காரம், அந்த 2 காரையும் தாண்டி தான் சிற்பி பாலசுப்ரமணியன் ஸ்கூலில் போய் படித்தார், நதினாவே 2 காராக இருக்கும். 2003 முத்து 3 கள்ளிக்காட்டு இதிகாசம், கள்ளி 3 முத்து 3 அந்த இதிகாசம், ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 பேர் வந்து தமிழில் பார்த்தோன்னே அன்பாக வந்து வணங்க சொல்லணும், அந்தமாரிக்கு ஊரில் வாழணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. திலகவதினா அஞ்சாங்கல், அஞ்சாங்கல்ல விளாடுங்க, கல் மரம் விளாண்டது யாருன்னா திலகவதி, ஓகே இல்லாக கல் அப்படின்னு சொல்லிட்டேன். மேத்தாவுக்கு கொடுத்துட்டேன் அரிசுவை உணவை, அடுத்த வீட்டுக்கு போய் தாத்தாவுக்கு கொடுக்குறாரு ரஜினி முருகன். அதுமாரி மே மாதம்னா 7 தான் இலவு தான் மே மாதம் தான் அது மானா மே மாதம் நீல பத்மநாபன். அதுமாரி 8 சொல்லிட்டேன் பூ சொல்லிட்டேன், ஓகே பொண்ணுக்கு பூ வாங்கிட்டு போகணும், நைட் டைமில் நைட்டுனா 8 அந்த புவி அரசு அப்படின்னு சொல்லிட்டேன். புவியில் எல்லாருமே கையொப்பம் போகிறது காலைல 9 மணிக்கு ப்ரேயர் முன்னாடி, 9 மணிக்கே போட்டணும், 9 மணிக்கு லேட்டாக போனாலும் கையொப்பம் போட முடியாது. பார்த்துங்க, சூடுறதுக்கு பூ வந்து 10 ரூபா, சூடாத பூ வந்து 50 ரூபா, சூடிய பூ வந்து 10 ரூபா, அது நஞ்சு போய் தான் இருக்கும் நாஞ்சு நாடன். 11 வெங்கடேசன் அவனுடைய சன்னும் காவல் கேட்குறாங்க கோட்டையில், ஒருத்தன் போனால் இன்னொருத்தர் வருவோம் 11, சரிங்களா. இப்போ ரொம்ப உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் க்வெஸ்சன் கேட்குற ஆன்சர் பண்ணுறீங்களா, சரி பாருங்க, ஓகே ஆன்சர் பண்ணுங்கள். புவியரசு எந்த ஆண்டு எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கினார்? மு மேத்தா அவர்கள் எந்த ஆண்டு எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கினார்? அப்துல் ரஹ்மான் அவர்கள் எந்த ஆண்டு வந்து எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி? சு செல்லப்பா வந்து எந்த ஆண்டு எந்த நூலுக்காக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கோபாலபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு. அப்புறம் தோப்பில் முகமது மீரானா எந்த ஆண்டு யார் ஆசிரியர்னு சொல்லுங்கள். வணக்கம் வள்ளுவம் எந்த ஆண்டு ஆசிரியர் வந்து சாகித்ய அகாடமின்னு சொல்லுங்கள். வணக்கம் வள்ளுவம் இதில் வைரமுத்து எந்த நூலுக்கு எந்த ஆண்டு வந்து சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க?
சரிங்களா? இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தரோட பதிலாக சூப்பராக அழகாக சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் அந்த காதுகள்னு சொன்ன காதுகள், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தரோட பதிலாக சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ இப்போ பிடிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போ இந்த நொடியை வந்து அழகாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிங்க.